மருத்துவர்களின் கோரிக்கைகள் பெரும்பாலானவற்றை நிறைவேற்ற அரசு தயாராக இருப்பதாகவும் அதற்கு 4 மாத கால அவகாசம் வேண்டும் என்று தெரிவித்துள்ள மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். கொல்கத்தா ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியின் முதுநிலை மருத்துவ மாணவி பணியில் இருந்தபோது கடந்த ஆகஸ்ட் 9 பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமான முறையில் கொல்லப்பட்டதற்கு நீதி கேட்டு அரசு மருத்துவக் கல்லூரியின் பயிற்சி மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநில சுகாதாரத்துறை செயலாளரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், மருத்துவமனைகளில் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்படுத்தி தர வேண்டும், போதுமான எண்ணிக்கையில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தங்கள் கோரிக்கையை அரசு நிறைவேற்றாததை கண்டித்து அவர்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்களில் 6 பேரின் உடல்நிலை மோசமடைந்ததால் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 8 பேர் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். பிரச்சினைக்கு தீர்வு காண மாநில அரசு வரும் 21 ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கெடுவிதித்துள்ளனர். இந்நிலையில் உண்ணாவிரதம் இருந்து வரும் மருத்துவர்களை மேற்கு வங்க தலைமைச் செயலர் மனோஜ் பந்த், உள்துறை செயலர் நந்தினி சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் சந்தித்து பேசினர். அப்போது முதல்வர் மம்தா பானர்ஜி மருத்துவர்களிடம் தொலைபேசியில் பேசினார். அப்போது அவர், எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்க அனைவருக்கும் உரிமை உள்ளது, ஆனால் அது சுகாதார சேவைகளை பாதிக்கக்கூடாது. நான் உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். மாநில சுகாதாரத்துறை செயலர் நாராயண்ஸ்வர் நிகாமை, நான் ஏன் நீக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு துறையில் உள்ள அனைவரையும் ஒரே நேரத்தில் நீக்க முடியாது. ஒரு அதிகாரி நீக்கப்படுவதை நீங்கள் எப்படி முடிவு செய்யலாம்? இது தர்க்க ரீதியானதா? நாங்கள் ஏற்கனவே காவல்துறை ஆணையர், மருத்துவக் கல்வி இயக்குனர் மற்றும் சுகாதார சேவைகள் இயக்குனர் ஆகியோரை நீக்கியுள்ளோம். ஆனால் அந்த துறையில் உள்ள அனைவரையும் என்னால் நீக்க முடியாது. உங்கள் கோரிக்கைகளில் பெரும்பாலானவற்றை அரசு நிறைவேற்றும். சிலவற்றுக்கு கொள்கை முடிவுகள் தேவை. நாங்கள் முழு அளவில் ஒத்துழைப்போம். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அரசுக்கு ஆணையிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது. மக்கள் சிகிச்சைக்காக உங்களை நம்பி இருக்கிறார்கள். ஏழைகள் எங்கே போவார்கள்? தயவு செய்து என் பதவியை மறந்து என்னை உங்கள் சகோதரியாக நடத்துங்கள். மருத்துவ மாணவி கொலை வழக்கை மத்திய புலனாய்வு பிரிவு விசாரித்து வருகிறது. சிபிஐ உங்களுக்கு நீதி வழங்கும் என்று நம்புகிறேன். மாணவர் தேர்தலை நடத்த 3 முதல் 4 மாதங்கள் அவகாசம் வேண்டும். 3 அல்லது 4 மாதங்களுக்குள் உங்களின் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறேன். மாநிலத்தில் 43 மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள் உட்பட சுகாதார உள்கட்டமைப்பை மேம்படுத்த 113 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சுகாதார பணியாளர்களின் பணியிடங்களில் பாதுகாப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து இயல்பு நிலையை மீட்டெடுக்க முன்வாருங்கள். தயவு செய்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு உங்களை சார்ந்திருக்கும் மக்களை பற்றி சிந்தித்து பாருங்கள் என்று மம்தா பானர்ஜி மருத்துவர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோலா.